In physics unit 2 kinematics we are going to study about the equation of uniformly accelerated motion by calculus method. This is one of the important 5 mark question. So unit 2 kinematics la nam indha question paaka porom. Idhula 4 equations derive panna porom. The basic 4 equations enga irundha dhaan ipo paaka porom na unit 2 physics la kinematics unit la irundha dhaan nam paaka porom. So we have to derive the equation. We have to assume the equations of uniformly accelerated motion by what method? Means it is a calculus method. Okay, so what are the assumptions? Are consider an object moving in a straight line with the uniform or constant acceleration a. So or object enna agudhu straight line la move aayirukku, and the straight line la eppadi move agudhu appadina or constant acceleration la or uniform acceleration la move aayirukku. Appo adoda initial velocity enna nu solum bodhu u nu eduthukkuvom, as we already learnt in the 10th standard, and v is the final velocity. So or object constant acceleration la move aagum bodhu adoda uniform velocity la initial ah eppadi irukum appadina u nu eduthukrom, final v னு எடுத்துக்கறோம். எந்த டைம் பீரியட்லனா t ன்ற டைம் பீரியட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம அந்த நாலு ஈக்குவேஷன்ஸ் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எதை வச்சு அப்படினா வெலாசிட்டி, டைம், டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் இத மூணு பேஸ் பண்ணி நம்ம மாத்தி மாத்தி 4 ஈக்குவேஷன்ஸ் இப்ப ஃப்ரேம் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படினா வெலாசிட்டி டைம் ரிலேஷன். சோ வெலாசிட்டி டைம் ரிலேஷன் எப்படி வரும் அப்படினு சொல்லும்போது, இது நம்ம என்ன தீம் எடுத்துக்கறோம், வெலாசிட்டி அண்ட் டைம். சோ v t இத எடுத்துக்கறோம். வெலாசிட்டி பை டைம் எதோட ஃபார்முலா அப்படினா அக்ஸலரேஷனோட ஃபார்முலா. சோ வெலாசிட்டி டைம்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டோம் நம்ம, அக்ஸலரேஷன். சோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. a is equal to v by tன்றது பேசிக் ஃபார்முலா. சோ இங்க இருந்து நம்ம என்ன எடுத்துக்கறோம்னா, அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் டேக்கன் அப்படினே இதுல இருந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த dv இந்த சைடு எடுத்துட்டு போறோம். எந்த சைடு? dv லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போகும்போது dv இஸ் ஈக்குவல் டு, இது இங்க வரும்போது இது ரெண்டும் ப்ராடக்ட் ஆகும். எப்படி? a into dt. So product ஆயிடுச்சு. So இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஒரு புது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா, இன்டகிரேட்டிங் ஆன் போத் தி சைட்ஸ். அத நம்ம எழுதிக்கலாமா? So integrating on both the sides. Okay, so ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேஷன் கொடுக்கறோம் அப்படினு சொல்லும்போது நம்ம அதுக்கு லிமிட்ஸ் கொடுப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச லிமிட்ஸ் என்ன? வெலாசிட்டினா இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. டைம்னு சொல்லும்போது 0 டு t டைம் இன்டர்வல். ஓகே, சோ நம்ம அந்த லிமிட்ஸ் கொடுக்கலாம். பாருங்க எப்படி கொடுக்கலாம்னா, இன்டகிரேட்டிங் ஆன் போத் தி சைட்ஸ், திஸ் இஸ் தி அபோவ் ஈக்குவேஷன். சோ இன்டகிரல் சைன் dv இஸ் ஈக்குவல் டு a dt. எப்பவுமே இன்டகிரேஷன் எங்க போடுவோம்னா, சேஞ்சபிள் டேர்ம் இருக்கு அங்கதான் அந்த இன்டகிரேஷனை நம்ம அப்ளை பண்ணுவோம். சோ இப்ப லிமிட்ஸ் கொடுக்க போறோம். v ன்னு சொல்லும்போது வெலாசிட்டி. வெலாசிட்டினா நம்மளுக்கு என்ன லிமிட்ஸ் தெரியும்? இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி. டைம் இன்டர்வல்னா நம்மளுக்கு 0 டு டைம் இன்டர்வல் t. இது மாதிரி ஒரு லிமிட் கொடுக்கறோம். சோ லிமிட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இன்டெகிரல் ஆஃப் dv, இன்டெகிரல் ஆஃப் dv ஓட வேல்யூ என்ன அப்படினு சொல்லும்போது, நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டாவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் ஆஃப் dv னு சொல்லும்போது v மைனஸ் லோவர் லிமிட் இஸ் u, v மைனஸ் u, அவ்வளவுதான். இது இதுக்கு இன்னொரு எக்ஸ்பான்ஷன் சொல்லணும் அப்படின்னா, இன்டெகிரல் ஆஃப் dx இஸ் ஈக்குவல் டு x சொல்லலாமா? அப்ப இன்டெகிரல் ஆஃப் dx x னா இன்டெகிரல் ஆஃப் dv இஸ் ஈக்குவல் டு v னு சொல்லுவோம். இந்த இடத்துல v னு வந்துடும். அந்த v க்கு அப்பர் லிமிட் கொடுத்தோம், மைனஸ் லோவர் லிமிட். இதுதான் பேசிக் ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஃபார்முலா. சோ அப்பர் லிமிட் இந்த v ன்ற இடத்துல அப்பர் லிமிட் என்ன வந்துருச்சு? v தான் இருக்கு. மைனஸ் லோவர் லிமிட் என்ன இருக்கு? u இருக்கு. கொடுத்துட்டேன். இந்த ஏன்றது என்ன டேர்ம்? நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம், வெளியில எடுத்துக்கலாம். இந்த டெல் இன்டெகிரல் ஆஃப் dt எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டெகிரல் ஆஃப் dt இஸ் ஈக்குவல் டு t அப்படின்னு எழுதலாம். இப்ப இது ரெண்டும் சேர்த்து என்ன ஆயிடுச்சு? t. ஏற்கனவே லிமிட்ஸ் இருக்கு, லோவர் லிமிட், அப்பர் லிமிட். சோ v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு a, ஓபன் தி பிராக்கெட், t க்கு அப்பர் லிமிட் கொடுக்கற t, மைனஸ் t க்கு லோவர் லிமிட் கொடுக்கற 0.
இந்த t க்கு अपर லிமிட் t தான் கொடுத்துட்டோம் மைனஸ் லோவர் லிமிட் என்ன இருக்கு 0 இதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்தோம் இந்த இன்டெக்ரல் ஆஃப் dv என்ன ஆயிடுச்சு v ஆயிடுச்சு அப்ப v க்கு अपर லிமிட் v தான் மைனஸ் லோவர் லிமிட் u அதே மாதிரி நான் கொடுத்துட்டேன் சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதலாம் பாத்துக்கோங்க சோ இந்த ஈக்குவேஷன் பிலோல எழுதி இருந்த ஈக்குவேஷன் எடுத்து நான் எழுதிட்டேன் இப்போ எப்படி இருக்குனா v minus u is equal to a into t என்னது t a into 0 0 ஆயிடுச்சு அதனால நமக்கு தேவை இல்ல சோ a into t இது வரைக்கும் எழுதிக்கிறேன் எனக்கு இப்போ என்ன தேவை v மட்டும் தான் தேவை சோ v மட்டும் இங்கே வெச்சிடலாம் equal to minus u equal to அந்த பக்கம் போகும்போது plus u plus at u plus at அப்படி நான் எழுதிக்கிறேன் சோ இதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச வெலாசிட்டி டைம் அக்ஸலரேஷன்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம் வெலாசிட்டி டைம் அக்ஸலரேஷன் நான் மறுபடியும் சொல்றேன் அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் சோ வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி சேஞ்ச் இன் டைம் dv இந்த பக்கம் எடுத்தா a(dt) dv a(dt) அப்படியே இருக்கு இன்டெக்ரல் சைன் போடுறோம் அதுக்கு லிமிட் கொடுக்கறோம் சோ இதுக்கு अपर லிமிட் கொடுக்கும்போது v மைனஸ் லோவர் லிமிட் கொடுக்கும்போது u so a constant term t க்கு अपर லிமிட் t மைனஸ் லோவர் லிமிட் 0 இத எடுத்து எழுதிட்டோம் so இங்க என்ன பண்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா v - u is equal to at னு கிடைக்குது எப்படி at கிடைக்கும் அப்படினா a into t at a into 0 0 அந்த 0 டம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணல v மட்டும் இங்க இருக்கு மைனஸ் u அந்த பக்கம் போகும்போது பிளஸ் u ஆயிடுச்சு okay so this is the first equation we frame सो सेकंड एना पाक पोरों एंदर रिलेशन अबडीना displacement time relation सो displacement time relation नम एड़िदीकला displacement by time इदी एदुक equal अबडीना velocity equal सो relation विच्छ अधोड formula नम एड़िदीटों okay velocity is equal to displacement by time s इन्रुद displacement t ना time okay இப்போ இந்த s இந்த பக்கம் ds இந்த பக்கம் எடுக்கும்போது v into dt அப்படிங்க ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் எப்பவுமே இந்த சைடு எடுக்கும்போது இது ரெண்டும் ப்ராடக்ட் ஆயிடும் ஓகே சோ ds is equal to v into dt நமக்கு v ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் v is equal to u plus at அப்படிங்கற ஒரு வேல்யூ நமக்கு தெரியும் அது நாம எழுதி வெச்சுக்கணும் இங்க ஓகே சோ ds is equal to v ஓட வேல்யூ என்ன u plus at இந்த இடத்துல v ஓட வேல்யூ எழுதுறோம் u plus at எழுதிட்டு பக்கத்துல என்ன இருக்கு into dt னு எழுதிக்கிறீங்க ஓகே சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் as usual integrating both the sides ஓகே சோ அந்த further above equation ஒரு box போட்டுக்கலாம் சோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டெக்ரல் பண்ண போறோம் இன்டெக்ரல் ஆஃப் ds is equal to இன்டெக்ரல் ஆஃப் u plus at into dt அப்படி நம்ம எழுதிக்கிறோம் ஓகே so இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா integral of ds is equal to in the u into dt ஒரு முறை மல்டிப்ளை பண்றேன் integral sign இருக்கு u into dt நடுவுல ஒரு plus அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க a into at into dt first என்ன பண்ணோம் u into dt னு எழுதிக்கணும் அடுத்து ஒரு integral sign போட்டு at into dt இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க so இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சது ஓகே சோ இப்போ லிமிட்ஸ் கொடுக்க போறோம் என்ன லிமிட்ஸ் நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட்டோட லிமிட் தெரியும் 0 டு s இங்க என்ன லிமிட் தெரியும் dtன்றது டைம் தான் சேஞ்ச் அப்ப 0 டு t நம்ம எந்த டம் பார்க்கணும்னா d க்கு பக்கத்துல இருக்கிற டம் பார்க்கணும் சோ இங்க s இருக்குிறதுனால 0 டு s இங்க டைம் இருக்குிறதுனால 0 டு t இங்கேயும் டைம் இருக்குிறதுனால 0 டு t அவ்வளவுதான் t இருக்குிறதுனால ஓகே சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம் equations v ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்ட into dt integral sign போடிங்க integral sign போட்டதுக்கு அப்புறம் u dt தனியா பிரிச்சிக்கினா at dt தனியா பிரிச்சிக்கினீங்க ஓகே சோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படினா integral of ds integral of ds ஓட வேல்யூ என்ன s அப்போ s எழுதிட்டீங்க இதுக்கு என்ன இருக்கு மேல 0 to s limits integral of ds மட்டும் என்னவா சேஞ்ச் ஆச்சு s ன் சேஞ்ச் ஆச்சு மீதி இருக்கிற லிமிட் போட்டுட்டேன் is equal to u into dt அப்படினு இருக்கு அப்ப uன்றது கான்ஸ்டன்ட் இந்த integral dt மட்டும் integral dt
என்ன ஆகும் t ஆயிடும் சோ t அதுக்கு ஒரு லிமிட் 0 டு t இருக்கு நான் u மட்டும் தான் கான்ஸ்டன்ட்டா வெளியில எடுத்தேன் இன்டகிரல் ஆஃப் dt t ஆ மாறிடுச்சு 0 டு t as usual பிளஸ் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா a t dt இப்போ என்ன டம் இங்க அப்படினு பாத்தீங்கன்னா a கான்ஸ்டன்ட் டம் வெளியில எடுத்துடலாம் so a வெளியில எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் 0 to t t dt அப்படின இருக்கு ஓகே சோ இதுக்கு நம்ம லிமிட்ஸ் கொடுத்துடலாம் s க்கு அப்பர் லிமிட் s மைனஸ் லோவர் லிமிட் 0 z equal to u t க்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 பிளஸ் இது என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம் அதுக்காக 0 to t இது வரைக்கும் s minus 0 s தான் u into t ut plus a இங்க ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன்னு சொன்னேன் a ன்றது கான்ஸ்டன்ட் எழுதிட்டேன் இங்க என்ன இருக்கு t into dt integral of t into dt is equal to t into dt ஓட ஃபார்முலா என்ன ஆகும் அப்படினா integral of t dt t ஓட பவர் என்ன 1 அப்ப அதோட ஃபார்முலா என்ன t to the power of n plus 1 by n plus 1 இதுதான் ஃபார்முலா இப்போ t ஓட பவர் இங்க என்ன இருந்துச்சு 1 அப்ப n ன்ற இடத்துல என்ன எழுதணும் 1 அப்ப n க்கு பதில் 1 plus 1 by n ஓட வேல்யூ என்ன 1 plus 1 அப்ப என்ன ஆகும் இங்க t square by 2 மறுபடியும் சொல்றேன் t dt ஓட ஃபார்முலா வந்து t to the power of n plus 1 by n plus 1 ஃபார்முலா இப்போ n ஓட வேல்யூ 1 ன அப்ளை பண்ண இங்கயும் n ஓட வேல்யூ 1 ன அப்ளை பண்ண அப்போ t 1 plus 1 square by 1 plus 1 is equal to 2 சோ இப்போ என்ன பண்ண போறோம் இந்த இன்டகிரல் ஆஃப் t dt இதுக்கு பதில் மொத்தமா நம்ம என்ன எழுத போறோம்னா t square by 2 னு எழுத போறோம் இது மொத்தமே a ன்றது கான்ஸ்டன்ட் மீதி ஃபுல்லா ஃபார்முலால அஸ்யூம் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சது t ஸ்கொயர் பை 2 னு கிடைச்சது சோ இதுதான் என்ன அப்படினா செகண்ட் ஃபார்முலாவோட செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் 2 இது எல்லாமே ரஃப் வர்க் ஓகே சோ டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் ரிலேஷனோட செகண்ட் ஃபார்முலாவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ 3rd பார்க்க போறோம் சோ தி 3rd டாபிக் இஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் ரிலேஷன் சோ வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினா அது எதுக்கு ஈக்குவல்னா அக்ஸலரேஷன் அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் டேக்கன் ஓகே So, if a is equal to dv by dt, a is equal to dv by dt, dv by dt as usual. Now, multiply and divide by ds. Apa multiply by ds, divide by ds. This is the cancel pannalo, dv by dt. Paathukonga, ds ds cancel panna, namlukku dv by dt. Aanalo, namlukku oru chinna step kaga, multiply and divide by ds எழுதிட்டேன் so a is equal to dv by ds அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க into displacement by time எதுக்கு ஈக்குவல்னா வெலாசிட்டிக்கு ஈக்குவல் so இங்க v எழுதிக்கலாம் ஓகே so இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் a is equal to dv by ds into v இங்க என்ன ஸ்டெப் நம்ம எழுதணும் multiply and divide by ds இதை எழுதிட்டு நெக்ஸ்ட் ds by dt displacement by time taken is equal to velocity இது ஒரு ஹிண்ட் அந்த ஃபார்முலா எழுதிட்டோம் சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா a டினாமினேட்டருக்கும் ds இந்த பக்கமும் நம்ம cross பண்ணிக்க போறோம் இப்போ ds இந்த பக்கம் போயிடுச்சு ds is equal to as usual என்ன இருக்கு dv into v ds என்ற பிளேஸ்ல என்ன வந்துரும் அப்படினா a வந்துரும் ஓகே சோ இத மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் இன்டகிரல் ஆன் போத் த சைட்ஸ் அதை நம்ம எழுதிக்கலாம் இன்டகிரேட்டிங் போத் த சைட்ஸ் சோ இன்டகிரேஷன் எதுக்கு அப்படின்னா அதோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கிற அந்த வேல்யூக்கு சோ இன்டகிரல் பண்ணும்போது இன்டகிரல் ஆஃப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க ஏன்றது கான்ஸ்டன்ட் ஏனா 1 பை ஏ இருக்கு வெறும் ஏ மட்டும் இல்ல 1 பை ஏ மீதி என்ன டிவி இன்டு வி இதை இன்டகிரல் நம்ம பண்ணிக்கிட்டோம் அடுத்தது என்ன ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் லிமிட்ஸ் எஸ்னா 0 டு எஸ் வி அப்படின்னு சொல்லும் போது யூ டு வி அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இப்போ இன்டகிரல் ஆஃப் டிஎஸ் என்ன ஆயிடும் எஸ் ஆஸ் யூஷுவல் 0 டு எஸ் 1 பை ஏ இங்க
நம்ம ஃபார்முலா இது ரஃப் வர்க் நான் போடுறேன் பாத்துக்கோங்க இன்டகிரல் ஆஃப் dv into v இன்டகிரல் ஆஃப் dv into v இப்போ இன்டகிரல் ஆஃப் dt into t னு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதோட ஃபார்முலா என்ன அப்படினா பேசிக் ஃபார்முலா இன்டகிரல் ஆஃப் dx into x அப்படினா x to the power of n plus 1 by n plus 1 இதுதான் பேசிக் ஃபார்முலா இப்போ x ன்ற இடத்துல இங்க என்ன இருக்கு v இருக்கு அப்ப என்ன எழுதணும் v to the power of n plus 1 by n plus 1 சோ v nன்றது அந்த பவர் பவர் எதுவுமே இல்லனா 1 இருக்குறதா அர்த்தம் நமக்கு அப்ப இதோட பவர் என்ன 1 அப்ப nன்ற இடத்துல என்ன எழுதணும் v எழுதிட்டேன் nன்ற இடத்துல 1 plus 1 by இங்க என்ன இருக்கு n n ோட வேல்யூ 1 1 plus 1 அப்போ v 1 plus 1 2 by 2 பாத்துக்கோ மறுபடியும் சொல்றேன் dx into x னா x to the power of n plus 1 by n plus 1 ஃபார்முலா இப்போ x க்கு பதில் நமக்கு v இங்க இருக்கு அப்போ v to the power of n plus 1 by n plus 1 v ோட பவர் n ோட வேல்யூ 1 அப்ப n ன்ற இடத்துல எல்லாம் 1 போட்டுக்கறீங்க v 1 plus 1 is 2 by 2 அப்ப மொத்தமா இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு v ஸ்கொயர் / 2 இத ஃபுல்லா எடுத்து என்ன எழுதிக்கலாம் நம்ம v ஸ்கொயர் / 2 as usual இந்த லிமிட்ஸ் என்ன இருக்கோ uv அப்படியே போட்டுக்கோங்க ஓகே இப்போ s க்கு அப்பர் லிமிட் குடுக்குற s மைனஸ் லோவர் லிமிட் குடுக்குறீங்க 0 is equal to 1 a கான்ஸ்டன்ட் v ஸ்கொயருக்கு இந்த 2 ம் வெளியில எடுத்துடலாமா அப்ப 1 / 2 a கான்ஸ்டன்ட் மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் 1 by 2a எடுத்துட்டேன் v ஸ்கொயர் இருக்கு uv னு இருக்கு எழுதிட்டேன் இப்போ லிமிட் கொடுக்கலாம் s - 0 s is equal to 1 by 2a ஓபன் தி பிராக்கெட் v ஸ்கொயர் v ன்ற இடத்துல அப்பர் லிமிட் என்னது va தான் இருக்கு அதனால v ஸ்கொயர் மைனஸ் லோவர் லிமிட் என்னது v ன்ற இடத்துல லோவர் லிமிட் கொடுக்கணும் அப்ப லோவர் லிமிட் என்ன இருக்கு u அப்ப u ஸ்கொயர் அவ்வளவுதான் அப்ப s is equal to v square minus u square by 2a அப்படிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது இப்போ இந்த 2a-வை இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன் 2as அப்படினு இருக்கு இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் v square minus u square மட்டும்தான் இருக்கும் இங்க இதே ஈக்குவேஷன் அந்த பக்கம் எழுதறோம் பாத்துக்கோங்க சோ தி ஃபைனல் நம்மளுக்கு கிடைச்சது என்ன 2as is equal to v square minus u square இப்போ எனக்கு v square இந்த பக்கம் தேவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேவை கண்டுபிடிக்கிறேன் v square is equal to நடுவுல இருக்கிற equal to இருக்கு இப்போ இங்க என்ன இருக்கு minus u square ஓகே இங்க minus u square அப்படியே இருக்கு which is equal to 2as இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா minus 2as இப்படி கிடைக்கும் ஓகே சோ v square is equal to மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளஸ் யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏஎஸ் இப்போ இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடுச்சு பிளஸ் ஆயிடுச்சு அதை ரீ அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிட்டோம் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏஎஸ் ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன் அடுத்தது என்ன பண்ண போறோம் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோம் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ டி பிளஸ் half a t square அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷன் இதுல சம் வேல்யூஸ் கொடுக்க போறோம் என்ன அப்படினா s is equal to ut plus half a t into t அப்படினு பிரிச்சுக்கிறோம் இந்த t ஸ்கொயரை பிரிச்சுக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ண போறோம் s is equal to ut plus half a ஓட வேல்யூ a ஓட வேல்யூ என்னது a is equal to v minus u by t அப்படின்றது அதோட வேல்யூ ஓகே சோ அத நம்ம எழுதிக்கிறோம் t into t எழுதியாச்சு அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் கேன்சலேஷன் சோ s is equal to ut plus 1 by 2 v minus u into t ஏனா இந்த t கேன்சல் ஆயிடுச்சுனா v minus u இருக்கும் வெறும் t மட்டும் இருக்கும் எடுத்து எழுதிட்டேன் சோ s is equal to இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை இதுக்கும் 2 மல்டிப்ளை பண்ணலாம் இதுக்கும் 2 மல்டிப்ளை ரெண்டு டேர்முக்கும் இந்த 2-ஐ மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ 2 u t நடுவுல ஒரு பிளஸ் ஓகே சோ இங்க என்ன பண்ண போறீங்க v ய t கூட அடுத்து u வ t கூட மல்டிப்ளை பண்ண போறீங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் v t மல்டிப்ளை பண்ணிட்டோம் நடுவுல ஒரு மைனஸ்
அடுத்து u கூட மல்டிப்ளை பண்ணும்போது ut இருக்கா இந்த 2 எங்க இருக்கு இங்க காமனா அந்த 2 எடுத்து கீழ டினாமினேட்டர்ல இருக்குறத எழுதிட்டீங்க சோ s is equal to 2 ut ல 1 ut 2 minus 1 ut போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் 1 ut plus vt 2 ல 1 ut போச்சு இதுல இது 1 minus பண்ணா நமக்கு ஒரே ஒரு ut கிடைக்கும் மீதி இருக்கிற vt இருக்கு divided by 2 so s is equal to இங்க t காமனா இருக்கு அப்ப t காமனா வெளியில எடுத்துட்டா u plus v divided by 2 இதுதான் என்ன அப்படினா அந்த 4th equation so integral calculation accelerating motion ல நமக்கு அந்த calculus method ல find out பண்ண 4 equations இது அந்த 4 ஐயும் எடுத்து எழுதலாம் இப்போ so first என்ன find out பண்ணனும்னா v is equal to u plus at second s is equal to ut plus half at square so videos continuous ah pathinga na equations alla irukum third enna pannum square plus 2as fourth ipa kandupidichathu enna s is equal to t u plus v by 2 so in the 4 equations tha enna na kinematic equations of a body which is uniformly or constantly acceleration அந்த பாடி எக்ஸிபிட் பண்ணுது அப்படினா அந்த பாடி கான்ஸ்டன்ட்டா மூவ் ஆகுது அப்படினா அதோட ஈக்குவேஷன்ஸ் சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு நீங்க இந்த வீடியோஸ்ல ஃபுல்லா போயிட்டு அப்சர்வ் பண்ணீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்